இப்போ தான் கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து வெளியே வரோம். நடிகர் அதர்வா முரளியோட சன், அவர் கிக்காஸ் என்டர்டெயின்மெண்ட்னு ஒரு கம்பெனி வச்சு சொந்தமாக ஒரு படம் தயாரித்தார். நடிகர்லாம் என்னென்னா, ஒரு படம் எடுத்தோடனே மற்றவங்க வந்து ப்ரொடியூசர் தொழில் ரொம்ப ஈஸின்னு சொல்லி அவங்களும் படம் எடுத்துருவாங்க, ஏன்னா எல்லா பணத்தையும் அவங்கள அதே மாதிரி மேக் பண்ணலான்னு. அந்த வழி வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு தான் தெரியும். அவர் ஒரு படத்தை எடுத்து எனக்கு 5.5 கோடி ரூபாய்க்கு படத்தை விற்றார். விற்றுட்டு அந்த படத்தை சரியான டைமில் டெலிவரி கொடுக்கல, படம் வந்து 2 ஷோ வரல, ஃபஸ்ட் ஷோ வரல, செகண்ட் ஷோ வரல, எனக்கு 4.5 கோடி ரூபா நஷ்டம். சரி, என்னடா 4.5 கோடி நஷ்டமாகச்சின்னு ஒரு ஹீரோட்ட போய் கேட்கும்போது, ஹீரோ கம் ப்ரொடியூசர், அவர் என்ன சொன்னார், பிரதர் உங்களுக்கு நான் வந்து இன்னொரு படம் பண்ணி தந்துடுறேன், இந்த நஷ்டத்தை கவர் பண்ணிவிடுங்கன்னு சொன்னார். சொல்லிவிட்டு அதோட டிசப்பியர் ஆகிட்டார். 6 மாதம் முயற்சிக்கு அப்புறம் கவுன்சிலில் போய், ப்ரொடியூசர் கவுன்சில் ஆக்டிவ் கவுன்சில் முதல்ல விஷால் தலைமையில் இருந்தது, அங்கே போய் விஷாலோட தீவிர முயற்சியில் ஒரு 6 மாதம் ஃபாலோ பண்ணி அதர்வா கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சு, ப்ரொடியூசரோட கேஸ் ரொம்ப ஜெனூனாக இருக்குது, நீ ஒரு படம் பண்ணி கொடுக்கணும் முரளி, அவர் சொன்னார். அதர்வா அதுக்கு கட்டுப்பட்டு நான் படம் பண்ணித்தரேன் சொல்லி சொன்னார். சொல்லிவிட்டு என்னோடய சம்பளம் வந்து இப்போ ஹையாகிடுச்சு, நீங்கள் ஒரு 1 கோடி ரூபா சம்பளம் கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுத்துட்றேன்னாரு. சரி, நான் ஏற்கனவே நஷ்டத்தில் இருக்கப்படியா, சரி இவரை வச்சு இன்னொரு படம் பண்ணிடலாம், பண்ணி அந்த நஷ்டத்தை ஈடுகட்டலான்னு சொல்லிவிட்டு இன்னொரு 45 லட்சம் ரூபா அனுப்பிச்சி விட்டேன். ஆர்டிஜிஎஸ் பண்ணி என்னோடய அக்கௌண்ட்லேருந்து அவரோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்டேன். 45 அப்புறம் டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணார், அந்த டைரக்டர் மியூசிக் டைரக்டர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இன்னொரு அனதர் 50 லேக்ஸ் லாஸ் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 1 crore 20 lakhs அகைன் செலவு பண்ணுறேன். அப்புறம் கூப்பிட்டு சொல்கிறாரு, இல்லை உங்களோட படம் பண்ண எனக்கு இஷ்டம் இல்லை, நான் உங்கள் பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்றேன், செட்டில்மெண்ட் பண்ணுறேன்னு சொன்னார். சரி சார், எனக்கு நஷ்டத்தை கொடுத்துருங்க, ப்ளஸ் நான் கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கொடுங்கன்னு சொன்னேன். சரி, நடந்தது மார்ச் 2018, இன்றைக்கி நவம்பர் 2019, 1.5 வருஷமாக என்னோடய ஃபுல் காசை வச்சுக்கிட்டு ஆல்மோஸ்ட் என்னோடய நஷ்டம் 4.5 கோடி, 1.5 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கேன், 6.5 கோடி, எந்த பதில் இல்லாமல் என்னை ஏமாற்று முயற்சியோட ஃபோன் ஆன்சர் பண்ணாமல் அவரோட பிஎஸ்லாம் வச்சுக்கிட்டு என்னை த்ரெட் பண்ணிக்கிட்டு, நீ இண்டஸ்ட்ரியிலே இருக்க மாட்டேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டார் சார். நான் பொறுத்து பார்த்தேன், 1.5 வருஷம், இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது, ஏன்னா நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், ஐ எம் டூயிங் 5 மூவிஸ் நான் ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், இண்டஸ்ட்ரியில் என்னை பற்றி கேட்டால் அவங்களுக்கு தெரியும். இப்போ இவர் அந்த பணமும் தரமாட்டேன்றாரு, ஃபோனை பிளாக் பண்ணிட்டாரு, எந்த ஒரு ஆன்சரும் கிடையாது, நான் வட்டிக்கு வாங்கி பணம் கொடுத்துருக்கேன். அதனால் இன்றைக்கி கமிஷன் ஆஃபீஸில் வந்து அவர் பேரில் என்னோட எல்லா டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது, எல்லாத்தையும் கொடுத்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன். கேஸ் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அதுக்கான ரிசிப்ட் கொடுத்துருக்காங்க, 2-3 நாளில் என்கொயர் பண்ணிவிட்டு என்ன பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சார். அதுக்கான காப்பி நான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன் சார். மதியழகன் ஃப்ரம் எட்ஸெட்ரா என்டர்டெயின்மெண்ட் சார்.